இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன போட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செம்பருத்தி தரும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். வணக்கம் செம்பருத்தி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வரண்யா. சென்னையில் சென்னை மட்டுமல்ல இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அனைவரும், அதாவது ஒரு நபராக இருந்தாலும் இரண்டு நபராக இருந்தாலும், ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அதனை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராஜ் ரத்தோர் தலைமையிலும், கூடுதல் போக்குவரத்து ஆணையர் சுதாகர் முன்னிலையில் சென்னை அண்ணா சாலையில் கடந்து செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராஜ் ரத்தோர் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை நிறுத்தி ஹெல்மெட் அணியாதவர்களுக்காக தற்பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கான அந்த ஹெல்மெட்டும் அணியக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. மேலும் ஸ்டாப் லைனில் நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதாவது சிக்னல் போட்டவுடன் ஸ்டாப் லைனிற்கு முன்னதாக வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதிகமாக விபத்துகள் ஏற்படாமல் இருப்பவும், விபத்தில் இருந்து தப்பிப்பதற்காகவும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரியப்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இல்லந்தோறும் சென்று இந்த நம்ம ஹெல்மெட் இலவசமாக வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மேலும் சென்னை மாநகர சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் மேலும் ஒரு மற்றும் ஒரு விழிப்புணர்வையும் இங்கு துவக்கி வைத்திருக்கிறார். அதாவது இல்லந்தோறும் சென்று சாலையில் மட்டுமல்லாமல் வீடு வீடாக சென்று காவல்துறையை சார்ந்தவர்கள், போக்குவரத்து காவல்துறை ஆணையர்கள் என இல்லந்தோறும் சென்று பொதுமக்களுக்கு இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் 150 இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை நிறுத்தி அவர்களுக்கான இலவச ஹெல்மெட் வழங்கும் நிகழ்ச்சியினை தற்போது சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் தற்போது அதை துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சுதாகர் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்பருத்தி, விவரங்களுக்கு நன்றி.